Anbumani Ramadas, India, Tamina, Tikadate, or Potisham, Darumri and Antisolapana, Chimia, or Peri Punara. Singa, or a goody portrait, Pani, Mupaja, a goody portrait with the Punara. Timoka, Mudibana Kale, Boja Kalunda, Boja Namoro, people underwent the Krakache. இதோட முடிஞ்சு போகும். அதனுடைய வரலாறும் முடிஞ்சு போகும். திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து இன்னொரு அணியில ஒரு எம்பி இதுவரைக்கும் வெற்றி பெற்றதில்லை தமிழ்நாட்டில். இந்த ரெண்டு கட்சியையும் பூண்டோடு அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும். நான் சவால் விடுறேன், நீங்க சவால் விட தயாரா? நான் முன்மொழிவேன், மற்ற தலைவர்கள் வழிமொழிவாங்க. நம்ம மாதிரி கொள்கை கோட்பாடு இருக்கிற கட்சிகள் India will be there. Umur lelaki dia, baru orang bodoh kotor potong. Baru orang bodoh kotor, pastu bodoh kotor, terang tu potong. Ira beti ar bodoh kotor potong. இந்த மாதிரி யாரால இங்க போட முடிஞ்சது? நாம வந்து ஆண்ட கட்சி கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. நம்ம பெரிய கன தனவான்களும் கிடையாது, மிட்டாம்பிராசுகள் கிடையாது, ஆலை அதிபர்கள் கிடையாது, தொழிலதிபர்கள் கிடையாது. சாமானியர்கள் நாம் எல்லாம் சாமானியர்கள். இந்த சாமானியர்கள்லாம் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் செலவு செய்து 26 பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ மீண்டும் சொல்றேன், பொதுக்கூட்டத்துக்கு வர்றதுக்கு நான் தயார், நீங்கள் தயாரா? போராட்டத்துக்கு இது பொதுக்கூட்டத்துக்கு தேதி கேட்க நான் தயாருன்னு மூர்த்தி சொல்றார். யாரை நம்பி? உங்களை நம்பி. மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் நம்பி. இப்போ தேதி கொடுக்குறவங்களுக்கு யார் முன்னால் எந்த மாவட்டம் செய்ய போகுதுன்னு பார்க்குறேன். எந்த மாவட்டம்? ஓ பாருங்க, பின்னால ஓ சரி சரி. அப்புறம் சென்னைக்கு அடிக்கடி வர வேண்டியதாக இருக்கும். பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இப்போ பாருங்க, கடைசியாக சமஸ்கிருதத்தை சமஸ்கிருத வாரம் கொண்டாடணும். சிபிஎஸ்இ ஸ்கூலுகளெலாம் சாக்கை அனுப்பிச்சிருக்காங்க, நான் அறிக்கை விட்டேன். இன்னைக்கு முதலமைச்சர் அதையே சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னவேன், நான் முன்மொழிவேன், மற்ற தலைவர்கள் வழிமொழிவாங்க. அப்போ நம்ம கட்சி எந்த நிலையில் இருக்குது பாருங்க. அதனால தான் நாம் இந்த 26 பொதுக்கூட்டத்தில் 2 சவால் விட்டேன். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 26 பொதுக்கூட்டம் நடத்துனீங்களே முன்னால், 1 வருஷத்துக்கு முன்னால் 2 சவால் விட்டால் எல்லா கட்சிகளுக்கும், அதை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சவாலை சொல்லுங்க. எதற்கு உட்காந்துருவது? ஒரு சவால் சரியா சொன்னார். பேர் கருணா, பாட்டாளி கண்ணா. கருணா, ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், நான் சவால் விடுறேன், நீங்க சவால் விட தயாரா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சரி இன்னொன்று சொன்னேன் நான். சரி இன்னொன்று, மேடையில் எல்லா கட்சி தலைவர்களையும் உட்காருவீங்க, நானும் உட்காடுறேன். அவங்க கட்சி கொள்கையை சொல்லட்டும். எதிர்க்க நீதிபதிகள் ஒரு 15-20 பேர் நீதிபதிகள் இருக்கட்டும்.
அவங்க மார்க் போடட்டும், எந்த கட்சி கொள்கை தூக்கலாக இருக்குது, உயர்ந்து இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லட்டும். அப்படின்னு சொன்னேன். என் கட்சி கொள்கை அப்போ இன்னொன்று சொன்னேன், அந்த நீதிபதிகள் இந்த கட்சி கொள்கை தான் நல்லா இருக்குது உயர்ந்திருக்குதுன்னு சொன்னால் நான் அந்த கட்சியிலே சேர்ந்ததுன்னு சொன்னேன். யாராவது சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரும் சொல்ல மாட்டேன். ஒருத்தரும் முன் வரல. ஏன்னா இல்லை உங்ககிட்ட. கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னால் உங்களெல்லாம் தெரியும், புதிய அரசியல், புதிய நம்பிக்கை, இதை அந்த டாக்குமெண்ட்டை வெளியிட்டோம், இந்த ஆவணத்தை வெளியிட்டோம். இந்த ஆவணத்தில் 47 வருஷம் நான் தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக சீரழித்து சின்ன பின்ன எப்படி படுத்துகிறாங்கன்றத பட்டியலிட்டிருக்கிறோம். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்யும், ஏதெல்லாம் செய்யும், முன்னேற்றம் எப்படி இருக்கும், ஒளிமயமான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க என்னென்ன வழிமுறைகள், இதெல்லாம் சொல்லிடுறோம். இது வரைக்கும் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தியதே இல்லை, வெளியிட்டதே இல்லை. நாம் தான் வெளியிட்டிருக்கிறோம் 2 வருஷத்துக்கு முன்னால். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, இப்படிப்பட்ட கொள்கையுடைய இந்த கட்சியை நீங்கள் சரியாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். எத்தனை கவுன்சில் இருக்கணும், 200 கவுன்சிலர் இங்கே சென்னை முழுசும், சரி 107 இங்கே, இந்த 200 கவுன்சிலரும் நீங்களே இப்போ யார் கவுன்சிலராக நிற்கிறதுன்ற முடிவு பண்ணிங்க. நீங்களே இப்போ முடிவு பண்ணி நான் கவுன்சிலர் நிற்க போகிறேன்னா ஒரு கவுன்சிலருக்கு எவ்வளோ வார்டு, இது எவ்வளோ ஓட்டு, இல்லை மொத்த ஓட்டு எவ்வளோ, 30,000 ஓட்டு சராசரி, 30,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 15,000 பேரை நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இதையெல்லாம் பண்ணுவோம், இந்த மாவட்டத்துக்கு பண்ணுவோம், இந்த கட்சியினுடைய பொதுவான கொள்கை இது, இந்த வட்டம் இப்படியெல்லாம் சீரழிஞ்சிருக்கு, ஒரு நபருக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன மாதிரி 40 லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் போய் சொல்லுங்கள். எப்படி பிளாட்ஃபாரம் இருக்கணும், விரைவு பஸ் எப்படி இருக்கணும், பிஆர்டி அதை எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். சென்னை பெருநகரத்துக்கான வளர்ச்சிகள்னால் தனியாக ஒரு புத்தகம் போட்டு, அதை நீங்கள் சுருக்கமாக போட்டு நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு 1 மாதத்தில் தேர்தல் வச்சிங்கன்னா இங்கே 200 வட்டத்தில் 100 வட்டத்திலையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் பரிச்சார்த்தமாக 2 மாதத்தில் நான் நிற்க போகிறேன் கவுன்சிலராக அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற மாதிரி என்ன வந்து பார்த்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா இப்போவே நீங்கள் ஜெயித்த மாதிரி அந்த வட்டத்தில். இதுக்கு எத்தனை பேர் நீங்கள் தயாராக இருக்கீங்க, முன்னால் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்கலாம் சொல்லுவோம், கை தொங்க போகும். ஓ, நிறைய பேர் தயாராக இருக்கீங்க, சரி. என்னை யாராவது ஒருத்தருன்றது வந்து எனக்கு தோட்டத்தில் பாருங்கள், நான் அதுக்கான ஒரு செயல்முறை திட்டத்தை கொடுக்குறேன். அதை ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீங்கள் உங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் தொழிலை செய்யுங்க, எதனாலும் பண்ணுங்க. இதை உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது செய்யுங்க. ஏன்னா மக்களிடம் போங்க, மக்கள் பிரச்சனையை எடுங்க, மக்களிடம் பேசுங்க, இதுதான் வளர்ச்சி. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ சென்னையார் சொல்லிட்டு போனார், மாற்றம் மாற்றம் வந்துருக்குது அப்படின்னார். எங்கே வந்துருக்கு, தருமபுரியிலையும்
கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மாற்றம் வந்திருக்குது. இது வரைக்கும் 47 ரெண்டு கட்சி தான் கூட்டணி, மக்கள்லாம் அந்த கூட்டணியில் போய் சேருவாங்க. நாங்கள் அப்படி தான் போய் சேர்ந்தோம், திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து இன்னொரு அணியில் ஒரு எம்பி இது வரைக்கும் வெற்றி பெற்றதில்லை தமிழ்நாட்டில். இப்போ நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இங்கே கூட சொன்னாங்க, போராடம்லாம் சொல்கிறாங்க. தருமபுரியில் நன்றி சொல்ல போனாராம் சின்னையா, அவர் பெரியவர் சொன்னாராம், சிங்கம் ஒரு குட்டி போட்டிருக்கு, பண்ணி 37 குட்டி போட்டிருக்குதுன்னு சொன்னாராம். அந்த பெரியவர் சொன்னதை சின்னையா சொன்னார், அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரியாதவங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்காரு, அதனால் சொல்கிறேன். ஆக பெரிய மாற்றம், இது பெரிய மாற்றத்துக்கு அறிகுறி. முதல் பிள்ளையார் தொழில்னு சொல்லுவாங்க நம்முடைய மக்கள், பெரியவர் பிள்ளையார் தொழில். இந்த பிள்ளையார் தொழில் இப்பொழுது தருமபுரியில் போடப்பட்டிருக்கிறது. இது இன்னும் பறந்து விரிந்து 2016 தமிழகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆளக்கூடிய நிலைக்கு இது வரும். நேற்று ஒருத்தர் இந்த நாள் ஒருத்தர் வந்தார், என்னுடைய தோட்டத்துக்கு என்னை பார்த்துருந்தார். அவர் சொன்னார், ஐயா என்ன, நான் ஒரு வார பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு 10 உட்காந்து பேசிட்டு இருந்தோம், நான் அங்கே இருந்தேன். அப்போ என்னை பார்த்து சொல்கிறார் அந்த வார பத்திரிகையினுடைய ஆசிரியர், அன்புமணி ராமதாஸ் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம், அவர் சொன்னார். ஏன் எனக்கு என்னமோ என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரித்து போயிட்டேன். அதை இப்போ நாம் சொல்கிறோம், இது மாற்றத்துக்கான அறிகுறி. இந்த மாற்றத்தை சென்னையில் கொண்டு வர வேண்டியது உங்களால் தான் முடியும், உங்களால் தான் முடியும். என்ன திமுக முடிஞ்சு போகிற கதை, பூஜ்யத்திலிருந்து பூஜ்யம்தான் வரும். பூஜ்யத்திலிருந்து என்ன வரும், என்ன வரும், ஆமாம், ஜீரோலேருந்து ஜீரோ தான் வரும். ஒன்று வராது, ரெண்டு வராது, பூஜ்யம்தான் வரும். அதனால் இனி பூஜ்யமானது அந்த கட்சி. இது ஆளுங்கட்சி இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, இதோடு முடிஞ்சு போகும், அதனுடைய வரலாறும் முடிஞ்சு போகும். ஆக புதிய வரலாறை தருமபுரியிலே தொடங்கியிருக்கிற நாம் தமிழகத்துக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அந்த வரலாறை வரலாறு எழுதப்போகிறது. அதனால் இங்கே இந்த எல்லாவற்றையும் விட நான் பெரிதும் உயர்வாக மதிப்பது சென்னை மாநகரம். ஏனென்றால் இது தலைநகரம். நான் அடிக்கடி வருவது, அடிக்கடி வந்து உங்களோடு போராடுவது, உங்களோடு பேசுவது, இதுதான் தலைநகரம். அதனாலே சொல்லுகிறேன், மாற்றத்தை இங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் இந்த பொதுக்குழுவினுடைய வேண்டுகோளாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 25 ஆண்டுகளில் நாம் ஆண்டு இருக்கணும். 18 திமுக தொடங்கி 49 18 அவங்க ஆண்டாங்க, நாம் ஆளலை. ஆனால் அவங்க ஆண்டாங்க, எப்படி ஆண்டாங்க, அப்போ ஒரு கட்சியை மட்டும் எதிர்ப்பாங்க, காங்கிரஸை மட்டும் எதிர்ப்பாங்க. 1967 காங்கிரஸை வீழ்த்தினாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் எழுந்திருக்கல. இப்போ நாம் ரெண்டு கட்சியை எதிர்க்க வேண்டியதாக இருக்குது, திமுகவையும் அண்ணா திமுகவையும் எதிர்க்க வேண்டியிருக்குது. மற்ற கட்சிகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, இந்த ரெண்டு கட்சியை பற்றி தான் நமக்கு கவலை. இந்த ரெண்டு கட்சியையும் பூண்டோடு அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும். இந்த ரெண்டு கட்சியையும் வேரோடு அழிப்பதற்கு பலம், இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்த வேறு எந்த கட்சி என்று பார்த்தால் நம்மை தவிர வேறு யாரிடமும் இல்லை. நம்மை தவிர வேறு யாரிடம் இல்லை. யாராவது சொல்லட்டும், மற்றவங்க எங்களுக்கு பலம் இருக்குது, யாராவது சொல்லட்டும்.
யாரும் சொல்ல முடியாது. நாம தான் சொல்ல முடியும், நாம தான் சொல்ல முடியும்ன்றது இல்லை. மக்கள் இனி நம்மைத்தான் நம்ப போகிறார்கள். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நம்மைத்தான் நம்ப போகிறார்கள். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மக்கள் நம்மை இப்பொழுது எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மக்களுடைய பார்வை நம்மேல் பதிந்திருக்கிறது. இது நல்ல தருணம் இல்லையா? உங்களெல்லாம் கேட்குற நல்ல தருணம் தானே? ஆமாம், நல்ல தருணம். நான் இந்த புதிய அரசியல் புதிய நம்பிக்கையில் ஒரு கவிதையை பின்னால் போட்டிருந்தேன். களையப்பட வேண்டியவை நிறைய, தமிழ்நாட்டில் களையப்பட வேண்டியவை நிறைய. களையப்படுறது, களையிறது, எடுக்கிறது, அழிக்கிறது. கட்டமைக்க வேண்டியவை நிறைய, புதிதாக உருவாக்கப்பட வேண்டியவை நிறைய, காப்பாற்றப்பட வேண்டியவை நிறைய. நம்முடைய பண்பாடு, மொழி, இன்னும் பிற நிறைய இருக்கு, காப்பாற்றப்பட வேண்டியவை நிறைய. பணிகள் நடக்கட்டும், தாமதம் வேண்டாம், நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காது. உங்களுக்கு தான் பணிகள் நடக்கட்டும், தாமதம் வேண்டாம், நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்காது. தமிழ்நாட்டில் புறையோடி போகின்ற குண்ணை குணப்படுத்த, தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற புண்ணை குணப்படுத்த இதுவே சொல்லுங்க, பேசுங்க, இதுவே சட்ட தருணம். ஒரு பாட்டு கூட இருக்கு, நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோட, ஒரு பாட்டு இருக்குது இல்லை. அதனால் இதுவே தக்க தருணம், நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கெல்லாம் ஒரு மந்திர தாயத்தை கொடுக்க போகிறேன். மந்திர தாயத்தை மந்திரிச்சு வச்சுருக்கிறேன், என் தாயத்தை கொடுக்க போகிறேன். வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? சரி, என்ன தாயத்துன்னு சொன்னால், நம்பிக்கை, விடாமுயற்சியும் தைரியமும். நம்பிக்கை, நம்பிக்கை என்ற தாயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை உங்கள் மனசில் மூளையில் பதிய வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் யார், மலைகளையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். என்ன ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் சத்தமே இல்லையே. மலைகளையே நீங்கள் அசைச்சு பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு. அதனால் இந்த தாயத்தை நீங்கள் மனசில் வச்சிங்க. ஆமாம், அதனால் நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஆமாம், 2016 இந்த தாயத்தை தான், அந்த மந்திர தாயத்தை தான் வேலை செய்யும், வேலை செய்ய போகுது. அதனால் உங்களுக்கு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், வெற்றி பெறவே மனிதர்கள் பிறந்தார்கள், தோற்க அல்ல. வெற்றி பெறவே சொல்லுங்க. ஆ, நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன், அமைதி நீங்கள் சொல்லுங்க. வெற்றி பெறவே சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், வெற்றி பெறவே மனிதர்கள் பிறந்தார், தோற்க அல்ல. அதனால் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழே விழுறோம், அப்படி விழுந்து கிடப்போமா, உடனே என்ன பண்ணுறோம், விழுந்து அழிச்சிடுறோம். புரியுதா? அதனால் இப்போ ஏகே மூர்த்தியினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு இல்லை. ஏகே மூர்த்தி நம்ம தலைவர், வெற்றி வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட நாம் எழுந்துட்டோம். யார் முகத்தில், இவங்க முகத்தில் நாம் தோத்துட்டோம். அந்த குஞ்சமாவது அந்த தெரியல, முகத்தில் தெரியவே இல்லை. அது தெரிஞ்சதுன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் போய் கொடியேற்றின்னு இருப்பாரு, கொடியேற்றின்னு இருப்பாரு. ஆமாம், அதனால்
இதெல்லாம் நீங்க மனசுல வச்சீங்க. கடைசியாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்காக அதை பற்றி தலைவர் இங்கே விரிவாக சொன்னார். இப்போ கவுன்சிலர் ஆக ஆசைப்படுறவங்களாம் இப்போ சொன்னீங்க, கை தூக்குனீங்க. நீங்கள் 15,000 பேரை உங்கள் வட்டத்தில் உறுப்பினராக சேருங்க, கொள்கையை சொல்லி உறுப்பினராக சேருங்க. நான் அதுக்கு சொல்லி என்னென்ன செய்யணுன்றது சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டீஸ் போடுங்க, வீடு வீடாக போங்க, அதை கொடுங்க. கொடுத்துட்டு அப்புறம் போங்க, 2-3-4 நாள் பொறுத்து இந்த அட்டையை கொடுங்க. தாராளமாக எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைப்பா, 4 பேர் இருக்கிறோம், 4, 5, 20 ரூபா கொடுக்குறோம். இந்த வச்சுக்க 4 அட்டையை கொடுங்கன்னு உங்களை கேட்குறாங்களா இல்லையா பாருங்க. மந்திரதாயத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், இது பலிக்கும், இது பலிக்கும். அதனால் இதை செய்கிறதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருத்தரை மூர்த்தி நியமிச்சிருக்கிறார். அதை படிக்கிறேன், படித்து முடிச்சிடுறேன், அதோடு இந்த கூட்ட முடியும். வேளச்சேரி பகுதிக்கு மு ஜெயராமன் அவர் தான் பொறுப்பு, அவர் தான் நான் கேட்பேன். கேப்பாக்கம் பகுதிக்கு உ ஆனந்தன், தியாகராயநகர் பகுதிக்கு முஸ்தபா, மயிலை பகுதி பி கே சேகர், வில்லிவாக்கம் பகுதி தாவே மனோ, ராதாகிருஷ்ணன் நகர் பகுதிக்கு ஈரே தயாளன், ராயபுரம் பகுதிக்கு நா பாலகிருஷ்ணன், ஆயிரம் விளக்கு பகுதிக்கு தமிழ்ச்செல்வன், சைலை பகுதிக்கு கீதா ரமணி, எழும்பூர் பகுதிக்கு சி கிருஷ்ணமூர்த்தி, அண்ணாநகர் பகுதிக்கு மாம்பழம் வினோத், துறைமுகம் பகுதிக்கு செஞ்சி ரவி, திருவிக்கா நகர் பகுதிக்கு கே எஸ் கோபால், பெரம்பூர் பகுதிக்கு சிந்தனை செல்வம், விருகம்பாக்கம் பகுதிக்கு பாபு பால்ராஜ், குளத்தூர் பகுதிக்கு இரா சிவகுமார். ஆக இவங்கள தான் நான் கேட்பேன். அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வட்டத்துக்கு குறைஞ்சது 15,000 உறுப்பினர்களை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா 100 கவுன்சிலர் நிச்சயமாக இருக்கிறார், 100 கவுன்சிலர் இருக்கிறார். இந்த வெள்ளை மாளிகையை, இங்கே இருக்கிற வெள்ளை மாளிகையை நாம் பிடிக்கிறோம். முதல்ல ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை நாம் பிடிக்கிறோம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பிடிச்சிட்டு இந்த சின்ன வெள்ளை மாளிகை தியாகராயர் ரிப்பன் பில்டிங், ரிப்பன் மாளிகையை நாம் பிடிக்கிறோம். அதனால் இது எல்லோரும் கடுமையானுங்க, உழைங்க, உங்களால் முடியும். உங்களால் முடியலைன்னா யாராலும் முடியாது, எவராலும் முடியாது என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.